ஹலோ நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்ன சாப்பாடு சாப்பிட்ட உடனே அவன் வாழ்க்கையில அடுத்த விஷயம் வருது தூக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது தூக்கம் தான் ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண பாமர மனிதனால அந்த தூக்கத்தை அவனால அனுபவிச்சு தூங்க முடியல ஏழு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஆனால் அவனால தூங்க முடியல ஏன் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை முறையே மாறி இருக்குது நம்முடைய வாழ்க்கை முறையே மாறி இருக்குது அதனால இந்த தூக்கம் இல்லாதனால இன்னைக்கு நம்முடைய எல்லா காரியங்களும் தோல்வியில போய் முடிஞ்சிருக்குது ஒரு நாள் தூக்கம் இல்லைன்னா அடுத்த நாள் காலையில நீங்க பாருங்க உங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ளே ஒரு நிதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் சரியான தூக்கம் இல்லைன்னா டாக்டர்களுடைய கண்டுபிடிப்பு பிரகாரம் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 42% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைஞ்சு போகுது நம்முடைய உடம்புல அதிகமான உஷ்ணம் ஏற்படுறதால நம்முடைய ரத்தம் சுண்டுகிறது அதனால இல்லாத நோய்கள் எல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பா வருது ஒரு நாள் நம்ம ராத்திரி தூங்காம இருந்து பார்த்தா அடுத்த நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்குது மற்ற நாளைக்கும் அந்த நாளைக்கு எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த நல்ல தூக்கம் இல்லைன்னா நரம்பு தளர்ச்சி நோய்கள்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோல எப்படி ஒரு சவுண்ட் ஸ்லீப் நல்ல நிம்மதியான ஒரு தூக்கத்தை எப்படி வந்துட்டு நம்ம தூங்குறது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ மிக முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கிறதால தயவு செய்து கடைசி வரையில ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப உபயோகமா இருக்கும் முதலாவது ஒரு நல்ல தூக்கம் தூங்குறதுக்கு சவுண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நல்ல தூக்கம் தூங்குறதுக்கு உதவி செய்யற மிக முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நம்ம பார்க்க போறோம் முதலாவதா சாப்பாட்டை பத்தி பார்க்கலாம் இரவு சாப்பிடுற சாப்பாடு லைட் ஃபுட்டா இருக்கணும் கொஞ்சமா இருக்கணும் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இத வந்து அப்படியே உல்டாவா பாக்குறோம் ரிவர்ஸா தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனா நல்ல ஒரு தூக்கம் தூங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு முதலாவதா லைட் ஃபுட்டா இருக்கணும் ரொம்ப கம்மியா இருக்கணும் சாப்பிடுறது ஒருவேளை ரெண்டு இட்லியாவோ ரெண்டு தோசையாவோ இல்ல இன்னும் குறைவாவோ இருக்கணும் அப்படின்னு டாக்டருங்க சொல்றாங்க அடுத்தது நம்ம சாப்பிடுற நேரம் எப்பவுமே 9 மணி 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு உடனே அப்படியே படுத்து தூங்குறது ரொம்ப 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 டேஞ்சர் அதனால நம்ம சாப்பிடுற நேரம் இரவுல நம்ம சாப்பிடுற நேரம் 7 மணிலிருந்து 7.5 மணிக்குள்ள முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம சாப்பிடுறதுல இருந்து நம்ம தூங்க போறது வரையில குறைஞ்சது 2 மணி நேரம் இடைவெளி இருக்கணும் 2 hours கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா நம்ம சாப்பிடுற சாப்பாடு
ஸ்பைசியாக இருக்கக்கூடாது. ராத்திரியில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஸ்பைசியாக இருக்கக்கூடாது. எக்கச்சக்கமான காரமாக புளிப்பாக அந்த மாதிரி எந்த பொருளும் சேர்ந்துதான் இருக்கக்கூடாது. இதை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது, ராத்திரியில் நம்ம மருந்து சாப்பிட்றவங்களா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே மருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த நேரத்திலேயே நம்ம முடிச்சுக்கணும். இதை நம்ம தூங்க போகிறப்போ குடித்தோம் அப்படின்னு சொன்னால் ராத்திரியில் நமக்கு இயற்கை உபாதைகள், நம்ம டாய்லெட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்முடைய தூக்கம் கெட்டு போகும். திரும்பவும் தூக்கம் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றதை கேட்டிருக்கிறோம். அதனால சீக்கிரமா தண்ணி அது திரவ ஆகாரங்களை நம்ம எடுத்துக்கணும். தூங்க போறதுக்கு முன்னாடி லேசான மிதமான சூட்டோட பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. குடிச்சா நம்முடைய மனதுக்கு நம்முடைய உடலுக்கு இதமான ஒரு உணர்வோடு இருக்கும்போது நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத்தனை விஷயங்களையும் நம்ம சாப்பாடை சார்ந்தது, உணவை சார்ந்ததா நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். அடுத்தது, நம்ம தூங்க போற அறை அந்த ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த அறை அந்த ரூம் நல்ல காற்றோட்டம் உள்ளதா இருக்கணும். எல்லா கதவுகளையும் மூடிட்டு ஒரு குகைக்குள்ள படுத்து தூங்குற மாதிரி இல்லாம காற்றோட்டம் உள்ளதா இருக்கணும். ஏன்னா நம்ம எத்தனை பேர் அந்த ரூம்ல படுக்கிறோமோ தெரியாது, ஆனா அந்த கரியமில வாயு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும்போது அங்கேயே சுத்தி சுத்தி வரும்போது நமக்கு தேவையான அந்த பிராணவாயு ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காம போகலாம். அதனால மூச்சு திணறல் போன்ற விஷயங்கள் நமக்கு தெரியாமலே இருக்கும், சரியான தூக்கம் வராது. அதனால காற்றோட்டம் உள்ளதா அந்த ரூம் இருக்கணும். அடுத்ததா, நம்ம படுக்கிற ரூம் ரொம்ப மெல்லிய லைட் உள்ளதா இருக்கணும் அல்லது இருட்டா இருக்கணும். லைட் எல்லாம் போட்டுட்டு தூங்க போக கூடாது. இது நம்முடைய மனதுக்கு ஒரு நிம்மதியை தருவதில்லை, அதனால நமக்கு சரியான தூக்கமும் வருவதில்லை. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள், செய்யக்கூடாத வேலைகள் என்ன அப்படின்னா, மொபைல் பார்க்கக்கூடாது. மொபைல் டிவி பார்க்கறதெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குற விஷயங்கள், கஷ்டம் கொடுக்குற விஷயங்கள். அதனால இதெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம 10 மணிக்கு தூங்க போறோம் அப்படின்னா 9 மணிக்கே மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிடணும், டிவி சுவிச் ஆஃப் ஆயிடணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நீங்க கேட்கறது காரணம் உள்ளது, ஆனால் இதுதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு டாக்டர்கள் அறிவுறுத்துறாங்க நல்ல ஒரு சவுண்ட் ஸ்லீப்புக்கு. அதே மாதிரி நம்ம படிக்கிற ஒரு ஹேபிட் இருந்தா நல்ல புத்தகங்களை அந்த நேரத்தில் நம்ம படிக்கலாம். படிக்கும்போது அது மனதுக்கு சந்தோஷத்தை தருகிறது. அப்போ நம்ம நல்ல தூக்கம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல லைட் மியூசிக், மெலோடியஸான ஒரு மியூசிக்கை வந்துட்டு நம்ம கேட்கலாம். அது மனதுக்கு இதம் அளிக்கிறது, நல்ல ஒரு தூக்கத்துக்கு கேரண்டியாகவும் இருக்கும். அதே போல நம்ம தூங்கும்போது டைட்டான ஒரு ஆடையை, ஜீன்ஸ் மாதிரி ஒரு கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆடையை போடாமல் தளர்வான கம்ஃபர்டபுளா இருக்கிற துணிகளை, லுங்கி அது போன்ற மெல்லிய ஆடைகளை, பருத்தி ஆடைகளை நம்ம அணியிறது மிகவும் உத்தமம். ஒரு நல்ல தூக்கம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம பார்க்கலாம் இந்த வில்லேஜ்லாம் கிராமத்தில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திருப்பாங்க.
ஆனா நம்மளால அந்த மாதிரி தூங்க முடியறது இல்ல. ஏன்னா நம்முடைய உடல்ல கடினமான உழைப்பு இல்ல. அதாவது சிட்டில இருக்கிறவங்களுக்கு ஒரு கடினமான உழைப்பு இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தா அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் ஒரு நடைபயிற்சி செய்யறது வழியா நம்முடைய உடம்புக்கு கொஞ்சம் நம்ம வேலை கொடுக்கிறோம். அதனால ஆழ்ந்த தூக்கம் வரும், கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய செய்யக்கூடாத ரெண்டு காரியங்கள் என்னென்ன அப்படின்னா, பகல் நேரத்துல நாப்பிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குட்டி தூக்கம், அது உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இருந்தா பரவாயில்ல. அதை விட தாண்டி கால் மணி நேரத்துக்கு மேல தூங்குறதுக்கு ஆரம்பிச்சோம்னா ராத்திரியில நமக்கு சரியான தூக்கம் வராது. அதனால பகல் தூக்கத்தை குறைக்கணும், இல்லாம இருந்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடிக்கிற பழக்கம் இருந்தா, அல்லது சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்தா, அல்லது டீ குடிக்கிற பழக்கம் இருந்தா, அதை நம்ம வந்துட்டு ரொம்பவே குறைச்சிக்கணும். டீ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது நரம்பு மண்டலத்தை தூண்டி விடுற ஒரு பானம். அதனால அந்த டீ எல்லாம் குடிச்சோம்னா தூக்கமே வராது. சிகரெட் குடிக்கும்போது அதில் இருக்கிற அந்த நிக்கோட்டின் அதெல்லாம் நம்முடைய நரம்பு மண்டலத்தை தாக்குது. அதனால நமக்கு சரியான தூக்கம் வராம போலாம். குடி ஆல்கஹால் எடுத்துக்கிறது இன்னும் மோசமான விஷயம். அதனால இந்த காரியங்களை நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணோம். நம்ம தூங்கும்போது எந்த மாதிரியான ஒரு மனநிலையோட தூங்க போனோம் அப்படின்னு சொன்னா, ரெண்டு முக்கியமான மனநிலை. ஒன்று, எந்த விதமான கஷ்டங்கள், வேதனைகள், இல்லை ஸ்ட்ரெஸ், ஒரு வருத்தமான சூழ்நிலையோட நம்ம தூங்க போகக்கூடாது. பகையோட சண்டையோட நம்ம தூங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்றைய நாளில் நடந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் கட்டி, ஒரு மூட்டையா கட்டி தூக்கி போட்டுட்டு ஒரு மன நிம்மதியோட நம்ம தூங்க போகணும். அப்பதான் நமக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். இதுவும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே போல எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கடவுளையே நம்பாதவர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நடந்த எல்லா நல்ல நிகழ்ச்சிகளை ஒரு தடவை நினைச்சு பார்த்து, சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நினைச்சு பார்த்து, அந்த ஒரு பூரிப்போட, மன பூரிப்போட நம்ம தூங்க போனோம், இல்ல கடவுளை வணங்குகிறவர்களாக இருந்தால் அவங்க வணங்குற அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி தூங்க போலாம். இதெல்லாம் நம்முடைய மனசுக்கு ஒரு இதம் அளிக்கின்ற ஒரு விஷயங்கள், நல்ல அருமையான தூக்கத்திற்கு ஒரு மிக முக்கியமான காரணங்கள். அடுத்ததா நம்ம வந்துட்டு தூங்கும்போது என்ன செய்யணும், எப்படி தூங்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய உடம்பு ஃபிளாட்டா இருக்கணும், சரிசமமான ஒரு இடத்துல படுக்கணும். ஏதோ பணம் இருக்குது அப்படின்றதுனால விலை உயர்ந்த படுக்கை வாங்கி அதுல படுத்தா தூக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையிலேயே சுத்தமான வடிகட்டின பொய். ஆனால் ஃபிளாட்டான ஒரு இடத்துல, குண்டு குழி இல்லாம இருக்கிற ஒரு பெட்டு மேல, அல்லது ஒரு பாயை போட்டு கூட படுத்தோம்னா அழகான தூக்கம் வரும். அதே போல எப்படி நம்ம படுக்கலாம் அப்படின்னு சொன்னா, குப்புற படுக்க கூடாது. குப்புற படுக்கும்போது நம்முடைய வயிறு, நெஞ்சு பாகங்கள்லாம் வந்துட்டு பூமியில அமுத்துறதால மூச்சு திணறல் ஏற்படலாம், நமக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் வராது. அதே நேரத்துல சைட்ல பக்கவாட்டில் நம்ம படுக்கலாம். அதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இடது பக்கமா சாஞ்சி படுக்கும்போது நம்ம உடலுக்கு, நம்முடைய மனதுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ரெண்டு பக்கமும் மாறி மாறி திரும்பி படுத்துக்கலாம். அதனால நல்ல தூக்கம் வரும். நம்ம தூங்கும்போது தலையணை வச்சு தூங்குவோம். அந்த தலையணை எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு, சரியான சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து
அந்த அளவு அளவு பார்த்து வச்சு அதுல தூங்குறோம், இல்லைன்னா நமக்கு கழுத்து பிடிச்சிக்கோ இல்லைன்னா சரியான தூக்கம் வராது, அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி நம்முடைய காலுக்கு கீழே லேசான வெதுவெதுப்பான தண்ணியில் நம்முடைய கால்களை கழுவி அதுக்கு பிறகு தூங்க போனால் இன்னும் ரொம்ப நல்லது, அழகான ஒரு தூக்கம் வரும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் ஞாபகத்தில் நம்ம வச்சுக்கலாம். அன்பானவர்களே, நாளைய நாள் நமக்காக காத்திருக்குது. அதில் செய்ய வேண்டிய காரியங்கள் எக்கச்சக்கமான காரியங்கள் இருக்குது. என்னை எதிர்பார்த்து என்னுடைய உறவுகள் காத்திருக்கிறாங்க, என்னை எதிர்பார்த்து இந்த சமுதாயம் காத்திருக்குது, என்னை எதிர்பார்த்து என்னுடைய வாழ்க்கை காத்திருக்குது. அப்படின்னா இன்னைக்கு இந்த நாளை நல்ல முறையில் நான் கழிச்சேன்னா தான் நாளைக்கு நான் எந்திரிச்சு என்னுடைய எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். அதனால் இன்னைக்கு நான் தூங்கும்போது என்னுடைய வாழ்க்கையே நான் சூப்பராக கழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நல்ல தூக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம எப்போ ஃபாலோ பண்ணுறோமோ அடுத்த நாள் மிக இனிய நாளாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சா? கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு உபயோகமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஜேவியர்.